ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் என்றால் உடனே கீழே தெரியும் ரெட் கலர் சப்ஸ்கிரிப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரிப் பண்ணிக் கொள்ளுங்கள். பக்கத்தில் தெரியும் பெல் பட்டவை பிரஸ் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் அரங்கேற்றம் செய்யும் காட்சிகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஜோதிகா நடிக்கும் புதிய படம் ஒன்றை அவரது கணவரும் நடிகருமான சூர்யா தயாரிக்கிறார். அப்படத்திற்கு பொன்னகள் வந்தால் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நடிகர் சூர்யாவின் 2K என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தொடர்ந்து நல்ல கதையம்சம் உள்ள படங்களாக தேர்வு செய்து தயாரித்து வருகிறது. அந்த வகையில் தனது அடுத்த படத்தின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது 2K. ஜோதிகா கதையின் நாயகியாக நடிக்கும் இப்படத்தில் இயக்குனர் மற்றும் நடிகர்களான பாக்யராஜ், பார்த்திபன் மற்றும் பாண்டியராஜன் ஆகிய மூவரும் இணைந்து நடிக்க உள்ளனர். பிரதா போர்த்தனும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். பொன்மகள் வந்தால் என்று பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தை அறிமுக இயக்குனர் ஜே பெட்டிக் எழுதி இயக்குகிறார். எல்லோராலும் ரசித்து கொண்டாடக்கூடிய கதைகளில் ஜோதிகா தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதால் இப்படத்தின் கதையையும் மிகச் சிறப்பாக இயக்குனர் ஜே பெட்டிக் உருவாக்கி இருக்கிறாராம். ராம், பருத்தி வீரன், ஆயிரத்தில் ஒருவன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த ராம்ஜி இப்படத்தின் ஒளிப்பதிவாளராக பணியாற்றுகிறார். 96 பட இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா தான் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். படத்தொகுப்பாளராக ரூபனும் ஆர்ட் டைரக்டராக அமரனும் பொறுப்பேற்றுள்ளனர். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள சூர்யாவின் அகரம் பவுண்டேஷனில் படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் இன்று காலை தொடங்கியுள்ளது. இதில் நடிகர் சிவக்குமார், சூர்யா, கார்த்தி, இயக்குநர்கள் ஹரி, பிரம்மா, முத்தையா, டி ஜே ஞானவேல், தயாரிப்பாளர்கள் ராஜசேகர், கற்பூர சுந்தரபாண்டியன், எஸ் ஆர் பிரபு, எஸ் ஆர் பிரகாஷ் பாபு, விநியோகஸ்தர் சத்திவேலன் ஆகியோரும் மற்றும் படத்தின் நட்சத்திரங்கள் ஜோதிகா, பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜன், பிரதா போர்த்தன், படத்தின் இயக்குனர் பெட்டிக் உட்பட படக்குழுவினர் பலரும் கலந்து கொண்டனர்.